வண்டி நிறுத்து. வண்டி பின்னால திருப்பு. அண்ணா வணக்கம். வணக்கங்க ஐயா. நீங்க அண்ணா என்ன தெரியலீங்களா? இல்லையே. நான் தான் பொன்னுசாமி மகன் ராஜகோபால். இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கேன். நம்ம ஒத்த விட்டு பொன்னுசாமி மகனா நீங்க? ஆமாண்ணே. சந்தோஷம்பா. கலப்பை பிடிச்சவன் பையன் கலெக்டரா நிக்கிறத பாக்குறப்போ பெருமையா இருக்குதுப்பா. அண்ணா நீங்க இன்னைக்கு விடுதலை ஆகுறது எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நானே வந்து உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பேன். வாங்க வண்டியில போலாம். வேணாம் தம்பி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் இப்படி நடந்தே போயிடுறேன். அது மட்டும் இல்லாம அரசாங்க வண்டியை சொந்த வேலைக்கு உபயோகப்படுத்த கூடாது. அண்ணா உங்களை இந்த வண்டியில ஏத்திட்டு போறது சொந்த வேலை இல்ல, ஒரு பொது சேவை மாதிரி. வாங்க. வேணாம் தம்பி, போற வழியில இறக்கி விட்டு போற. வாங்க. சரி. ஐயோ என்ன பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க உட்காருங்க, கொடுங்க. தயவு செய்து உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். சார் என்னதான் இருந்தாலும் இன்னொருத்த செருப்பா கலெக்டர் கையில் எடுக்கிறது அவ்வளவா நல்லா இல்ல சார். போன வாரம் நம்ம ஒரு கோயில் திருவிழாக்கு போயிருந்தோம். ஆமா. நீங்க தாசில்தார், நான் கலெக்டர். நாம ஏன் சாமி பல்லக்கு தூக்கணும்? சாமிக்கு பல்லக்கு தூக்கினா புண்ணியம் கிடைக்கும் சார். அது மாதிரிதான் கார்மேகான செருப்பை தூக்கினாலும் புண்ணியம் கிடைக்கும். போய் வண்டியில். என்ன பாக்குறீங்க? வெட்டிக்கிறது தானே வந்தீங்க? அப்புறம் என்ன யோசனை? வெட்டிக்கிங்க, வடாங்க. மாடணம் இடுப்பாளத்துக்கு ஒரு குழி விட்டுறேன். சரிங்க. எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் வெட்டிக்க போறீங்க? எங்க தலைவருடைய சிலையை அவங்க ஆளுங்க உடைச்சிட்டாங்க. சத்தியமா நாங்க உடைக்கலைங்க. அவன் போய் சொல்றாங்க, அவன் சிலையை உடைச்சது எங்கால கண்ணால பாத்துருக்கான். டேய் அந்த பசங்களை கூப்பிடு. சரிண்ண. யாரா சிலை உடைச்சது? நாங்கண்ணா. சரி போங்க. கிரிக்கெட் விளையாடுறப்போ சிலையை உடைச்சது இந்த பசங்க தான். ஆனா அவன் தான் இவன் தான் ஒருத்தன் ஒருத்தன் காட்டி கொடுக்காம நாங்க தான் உடைச்சோம்னு மொத்தமா சொல்றாங்க. அந்த 10 வயசு பையங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை அவங்கள பெத்து போட்ட உங்களுக்கு இல்லாம போச்சு ஐயா. தொட்டதுக்கெல்லாம் வெட்டு குத்துன்னு போய் மனசு உசிரிக்கே மரியாதை இல்லாம பண்ணிட்டீங்களே ஐயா. 1/2 கிலோ சிமெண்ட் வாங்கினா உடஞ்சு மனசுலயே ஒட்ட வச்சிடலாம். எத்தனை கோடி கொடுத்தாலும் போன உசுரை திருப்பி வாங்க முடியுமையா? அது எப்படிங்க? எங்க ஜாதிக்கு ஒரு ஆவணங்கிறப்ப. உன் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கேட்டு போனியே, என்னாச்சு? கிடைக்கலீங்க. ஏன் உங்க ஜாதி பேர்ல தானே இந்த காலேஜ் இருக்கு? காலேஜ் நடத்தணும், நீ ஒரே ஜாதி தானே? ஆமாங்க. அப்புறம் ஏன் உன் பையனுக்கு சீட் இல்லைன்னு சொன்னாங்க? ஒரு சீட்டுக்கு 10 லட்சம் கேட்கறாங்க. வெக்கமா இல்ல? உண்மையில நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமா சீட் கொடுத்துருக்கணும். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டல,
பணம் சம்பாதிக்கிறதுக்கா? உன் தலைவனும் நீ ஒரே ஜாதி தானே? ஆமாங்க. உன் பையனுக்கும் தலைவர் பொண்ணை கேட்ட கொடுப்பாரா? செருப்பால் அடிப்பாருங்க. அதா உண்மை. ஒன்று தெரிஞ்சுக்க, உன்னை பொறுத்தவரையிலும் உன் தலைவன் கடவுளாக தெரியலாம். ஆனால் தலைவனை பொறுத்தவரையிலும் உன்னோட மதிப்பு ஒரு ஓட்டு. இந்த உலகத்தில் ரெண்டே ஜாதி தாய்யா, ஒன்று இருக்கிற ஜாதி, இன்னொன்று இல்லாத ஜாதி. இந்த அறிவாளை கொடு. அறிவாளை கண்டுபிடிச்சது மனுஷனை வெட்டுறதுக்கு இல்லை, மரத்தை வெட்டுறதுக்கு. அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சர்க்கார்ல சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க என்னடாண்ணா, மனுஷனை வெட்டுறதுக்காக அறிவாளை தூக்கிட்டு அலையிறீங்க. வாங்க போடலாம். போய் புழைக்கிற புழப்பை பாருங்க, போங்க. கைய நீட்டு. என்னையா பண்ணுது? நாலு நாளா ஜுரங்க. நாலு நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சாமிக்கு நேர்ந்துகிட்டு வீட்லயே படுத்திருந்தேன். அப்படியே வேண்டிக்கிட்டு படுத்திருக்க கூடாதா? சாமி கிட்ட நேரா போய் சேர்ந்திருப்பல்ல? ஏன் இங்க வந்து என் கழுத்த இருக்கிற? என்ன கலர் ஸ்டாக் இருக்கு அதை கொடுத்து அனுப்பியா? வாயா வாயா. இன்னைக்கு உனக்கு எந்த கலர் தான்? இந்த மாத்திரை எப்படிங்க சாப்பிடுறது? வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி போட்டு எண்ணெய் ஊத்தி வதக்கி சாப்பிடு. போயா போயா. மயில, இந்த ஆளுக்கு ரெண்டு வெள்ளை கலர் மாத்திரை கொடுத்து அனுப்பு. அட எந்திரியா. அப்ப நான் வரட்டுங்களா? டாக்டர் அம்மா, உங்க உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்குங்க. ஏன்னா இளைச்ச மாதிரி தெரியுது. ஒரு ஊசி போடு. என்ன ஊசி? விஷ ஊசி. என்னையா ஒரு ஊசி போடுறதுக்காக இவ்வளவு நேரம் ஆகுது? இருக்கிறது ஒரு அம்மா தானப்ப. என்ன அங்க வெளியில சத்தம்? இது என்ன ஹாஸ்பிட்டல் இல்ல சந்தை கடையா? கிராமம்னா அப்படிதான் இருக்குமா? ஆமா, ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்து தொலைச்சிருக்கலாம். இந்த மாதிரி பட்டிக்காட்டுல வந்து அவசப்பட்டு இருக்கேன். எப்படியா இங்கெல்லாம் வாழறீங்க? இங்க ஏதாவது ஷாப்பிங் பண்ண இடம் இருக்கா? பார்க் இருக்கா? சினிமா தியேட்டர் இருக்கா? என்டர்டெயின்மென்ட்க்கு எதுவுமே இல்லாம எப்படி அங்க இருக்கீங்க? எல்லாம் பக்கத்து டவுன்ல இருக்குமா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் 20 கிலோமீட்டர் போணும். நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. அவங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வர சொல்லு. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும். ஏந்திரிங்க ஏந்திரிங்க, இடத்தை காலி போடு. நாளைக்கு நாளைக்கு எப்ப போ? டாக்டர்மாக்கு என்ன? டாக்டர் நல்லதா இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. கம்பவுண்டர் தம்பி. என்ன தம்பி? நீ வர முடியாது, நான் தான் வரணும். என்னப்பா என்ன பெரிய விஐபியா? எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், போயிட்டு நாளைக்கு வர சொல்லு. இன்னைக்கு ஏன் பார்க்க மாட்டீங்க? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எங்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. யோ, நீ வேணா ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா என்ன கேள்வி கேட்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. உன் உருட்டல் மிரட்டல் எல்லாம் இந்த பட்டிக்காட்டு ஜனங்க கிட்ட வச்சுக்கோ. I am a MBBS doctor. You know that? என்ன you know? This is a government hospital and you are paid to service. Mind it. யோ, யார் யா நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். அம்மா, நீ யாரு? டிரைவர்னு. கார் ஓட்டுற டிரைவர். கார் ஓட்டுறதுக்கு தான் டிரைவர் விலைக்கு ஆள் சேப்பாங்க. டயரை கலட்டி விக்கிறதுக்கு சேர்க்க மாட்டாங்க. எந்த ஊர்? பக்கத்து ஊர். உள்ளூர்ல ஆள் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருந்தா ஆள் எடுப்பாங்க, பாகிஸ்தான்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. முட்டாள். என்ன படிச்சிருக்க? ஏதோ எழுத படிக்க தெரியும்னு. என்ன பேச்சு பேசுற? எட்டாம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும், MBBS படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கன்னு. பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு. பத்தாம் கிளாஸ். ஆமாண்ணு. பத்தாம் கிளாஸ். ஆமாண்ணு. பத்தாம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம்.
பொறுமை பொறுமை சாமி, பொறுமை பொறுமை சாமி. துண்ட துவைச்சியாரா? துவைச்சு ஒரு மாசம் தான் ஆச்சு சாமி. ஆய், என்ன பண்ண போற? போன் மணி அடிக்குதுன்னு. நான் என்ன மாதா கோயில் மணி அடிக்க நான் சொன்னேன். போன்ல தான்டா மணி அடிச்சான். கட் ஆயிருச்சுன்னு. எடுக்கலன்னா கட்டா தான் செய்யும். ஏன் எடுக்கல? நீங்க தானே எடுக்க வேணும். ஆய், பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூட்ல பேசத்தான்டா செய்வான். அதைய நீ கீப் அப் பண்ற. மறுபடியும் போன் அடிக்குதுன்னு. அப்படி பேசி பழகு. Rascals. Bad floor. Hello. யார் அங்க காலம் காத்தால இரும மாடு மாதிரி கத்துறது? இவர் தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பெட்டி தூக்கி காதல வச்சுட்டாரு. போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதல வச்சியா? காது என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? சரி, அதற்கிட்ட செல்ல வைக்கப்பட்ட துணி எல்லாம் வந்துருச்சா? வச்சிருக்கோங்க. எல்லாம் வந்துருச்சா? ரெண்டு வேட்டி ரெண்டு சட்டி வெள்ளை பானையில இருக்குங்க. அது சாயங்காலம் எடுத்துட்டு வந்து வெளியூர் போகணும். ஆகட்டுங்கயா. சொல்லி போ. அப்புறம் வேலை முக்கியம், காது முக்கியம் இல்ல. ஐ போட்டு வச்சாச்சு. ராசத்தி அண்ணன் கொஞ்சம் வெளியே போட்டு வரட்டுமா? ஹாய் அண்ணா, எனக்கு அது புறாவ பிடிச்சு கூட சீக்கிரம் ஓடிட்டு போது. ஏற்கனவே ஒரு தங்கப்புறம் இருக்குது, உனக்கு தெரியுமா? ஐயோ, நான் பார்த்ததே இல்லையே. எங்க இருக்க? நீதான். உன்னே கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சா உன்னால சிரிக்க முடியுமாடா? ஊருக்குள்ள சாதி கலவர வரும். ரெண்டு சாதி காரங்களும் வெட்டிக்குவானுங்க. ஒரு பத்து வீட்லயாவது இளவுளன்னு சந்தோஷமா இருந்தேன். சண்டாளப்ப எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. இந்த ஊருக்குள்ள அச்சுன்னு தும்புறையும் கூட ஆத்தாப்பம் பேர சொல்றது இல்ல, அவன் பேரத்தான் சொல்றாங்க. இப்படியே போனா நம்ம நிலைமை இந்த ஊருக்குள்ள என்ன ஆகும் எனக்கு தெரியல. நம்ம ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான். ஆமாயா, நம்மால தான் புதுசா ஒருத்தன் வந்திருக்கேன். இல்ல, அவன் போய் இன்ஸ்பெக்டர் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் பாக்குறது நல்லது இல்ல. நாளைக்கு நம்ம தொடர்ந்து கூடிய தண்ணியை கண்ணியை ஊத்தி பழங்கி விட வேண்டியதானே. ஏற்கனவே எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எப்ப பார் அவனை வெட்டணும், இவனை கொல்லணும். காதல ஒரு நல்ல வார்த்தையே விழுக மாட்டேங்குது. எல்லாம் நான் வாங்கி வந்த வாரம். ஐயா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். நான் எந்த ஊர்ல டியூட்டில இருந்தாலும் ஐயா, முதல்ல அந்த ஊர் பெரிய மனுஷன் கூட ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருவேன். ஆமா, எங்க பெரியவர் வரல? பெரியவர் இந்த மாதிரி இடத்துக்கு வரமாட்டாரு. ஐயாவுக்கு எல்லாமே நான் தான். ஐயா எட்டு குடும்பத்தை கெடுத்தாள்னா நான் 16 குடும்பத்தை பதறாம கெடுப்பேன். இனிமே நம்ம இடத்துக்கு வரும்போது நீங்க தனியா தான் வரணும். ஏயா, ஏன்னா உங்க ஸ்டேஷன்ல இருக்கிற ஏட்டு பூட்டு எல்லாமே அவனுக்கு தானே வேண்டியவனா இருக்கேன். அட, அதை பத்தி நீ ஏயா ஃபீல் பண்ற? நம்ம தான் மாவு மச்சன லெவலுக்கு வந்துட்டோம். என்ன சந்தேகம் மாப்ள? மாப்ள, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த கார்மே இருக்கானே, அவனை ஒரு நாள் ஒரு பொழுதாவது உள்ள தூக்கி வச்சு கம்பி என்ன வைக்கணும் அதை என் கண்குள்ள பாக்கணும். உன் பேர் என்ன? சவுனி. சவுனி, நாளைக்கே அவனை கஞ்சா கேஸ்ல புக் பண்ணி அடிச்சு தெரு தெருவா எழுத்துட்டு போற. அது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அவன் மேல கை வச்சா இந்த ஊருக்காரன் கூட உணர்ச்சி வந்துக்கிறான். அவன் இந்த ஊர் இல்லை விட்டு கடத்திட்டு போறது அவ்வளவு லேசான காரியம் இல்ல. நமக்கு அவன் எதிரிதான், அதுக்காக அவனை குறைச்சு மதிப்பிட முடியாது இல்லையா? ஊருக்குள்ள போய் கை வச்சா தானே பிரச்சனை? ஆமா. சரி, அவனே நேரடியா ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டா? புரியலையே. நடக்கும் போது புரியும். நடந்தா சரித்தான். ஐயா, அட குடியா.